நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு சின்ன வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் மெசேஜ் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தனிப்பட்ட நபரையோ அல்லது தனிப்பட்ட முதலீடு சார்ந்த திட்டங்களையோ வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிப்பது அல்ல அப்படிங்கிறத நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் ஊக்குவிப்பது அல்ல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே ஒழிய மற்றபடி எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த எல்லா விதமான முயற்சிகளுக்கும் எல்லா விதமான செயல்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க, இன்க்ளூடிங் முதலீடு உட்பட நான் வந்து சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரேடிங் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கிரிப்டோஸை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஜஸ்ட் இதை ஓரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதுமானது தான். ஸோ இப்போ நம்ம தமிழ்ஸ்கிரீன்ரிவ்யூ யூடியூப் சேனலில் வந்து ஹோம்பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாரை கிளிக் பண்ணி இதில் கீழே வந்து பிட்கெட் வெப் இன்வைட் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லிங்க் என்ன பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு ஹோம்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சாரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும்போது இதில் வந்து சைன் அப் வித் ஃபோனு ஆர் சைன் அப் வித் இமெயில். ஸோ இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கிறீங்க, அடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறீங்க, அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறீங்க, அடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இல்லை ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்தபடியாக இப்போ நீங்கள் லாகின் பண்ணணும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், bitget.com நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம்பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய ஹோம்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வரும். சாரி, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். ஸோ அந்த கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளே உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹோம்பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட், ரியல் ட்ரேடிங் சிமுலேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் வந்து ஆர்டர்ஸ் அசட்ஸ் ப்ளஸ் வந்து லாங்குவேஜ் இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ப்ரொஃபைல் பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அசட்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ உள்ள உங்களுக்கு வந்து வேலட் ஐடி வந்து இப்படி தான் காமிக்கும். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஐடி ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஐடி. ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே போய் யூஎஸ்டிடியாக டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணும். ஐ மீன் இது வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடிசியாக டெபாசிட் பண்ணால் பிடிசி, யூஎஸ்டினா யூஎஸ்டிடி, பிசிஹெச்னா பிசிஹெச், எல்டி எல்டிசி, இப்படி எந்த விதமான காயினையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டெபாசிட் வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்லேருந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிட்காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ பிட்காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிட்காயினை கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது இங்கேருந்து இங்கே. ஸோ எத்தனை பிட்காயின் இருக்கோ அத்தனை பிட்காயின். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா லெவரேஜ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யூஎஸ்டிடி, எல்டிசி இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தபடியாக அந்த வீடியோக்குள்ள அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்சு, ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு பொருள் குறைவான மதிப்பில் இருக்கும்போது வாங்கி கொஞ்சம் அதிகமான விலைக்கு போகும்போது விற்கிறது. அதாவது குறைவான மதிப்பில் வந்து ஒரு பொருளை வாங்கி கொஞ்சம் அதிகமான மதிப்பில் நீங்கள் விற்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பிட்காயினை வாங்குறீங்க, அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 120 ரூபாய் போகுது, 150 ரூபா போகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து விலை குறைவாக வாங்கி நீங்கள் விலை கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா விற்கிறது. ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம், ஓகேங்களா? பை பிடிசி அண்ட் செல் பிடிசி, குறைவான மதிப்பில் வாங்கி அதிகமான மதிப்புக்கு விற்கிறது. ஸோ இப்போ வந்து பிட்காயின் ப்ரைஸ் வேறு லெவலில் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக இந்த இடத்துல கான்ட்ராக்ட்னு இருக்கு பாருங்கள், என்னப்பா கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆல்ரெடி வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஓரளவு மட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரியல் ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல் ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோம்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு
பை புல்லிஷ் அண்ட் செல் பியரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் தான் பண்ண போறீங்க. பட் அந்த எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டுக்கும் இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அதில் வந்து குறைவான மதிப்பில் வந்து வாங்கி கொஞ்சம் கூடுதலான மதிப்பில் வந்து விற்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சில் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நீங்கள் ஒரு பொருளை குறைவான மதிப்பில் வாங்கி அதிகமான விலைக்கும் விற்கலாம், அதிகமான மதிப்புல வாங்கி குறைவான மதிப்புக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விற்கலாம், அதாவது வாங்கிட்டு விற்கலாம் வித்துட்டு வாங்கலாம். ஸோ இதுதான் இந்த கான்ட்ராக்ட் ட்ரேடிங்கோட ஒரு முக்கியமான சிறப்பம்சமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமோ அந்த அளவுக்கு 200% வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல வந்து ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு 9549 இப்போ கரண்ட் ப்ரைஸ் இப்போ 550 போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ப்ரைஸுக்கு நீங்க பையில வாங்கி நீங்க லாங் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுலேருந்து நீங்க 9600 வித்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 9600 நீங்க என்ன பண்றீங்கன்னா உதாரணத்துக்கு வாங்குறீங்க, இப்போ நீங்க 600 வாங்குற அந்த பிட்காயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது விலை இறங்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. கன்ஃபர்மேஷனாக இது வந்து விலை இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 9600 பிட்காயினை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், 9550 நீங்கள் என்ன பண்ணலாம்னா விற்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். அதான் சொல்கிறேனே, குறைவான மதிப்பில் வாங்கி அதிகமான மதிப்புக்கு விற்று ஒரு பக்கம் ப்ராஃபிட் பண்ணுறது நார்மலாக எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் நடக்கக்கூடிய விஷயம். அதே விஷயத்தை இங்கேயும் பண்ணலாம். அதே மாதிரி அதிகமான மதிப்புக்கு பிட்காயினை வாங்கி நமக்கு வந்து பிட்காயினுடைய மதிப்பு குறைவாக போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா விற்றுட்டு அங்கேயும் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ போத் சைட் டியூவல் சைடும் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த போத் சைட் டியூவல் சைடும் ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட 150% 200% அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் அதில் இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் ஒருத்தரவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். என்னப்பா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் கால்குலேட்டர் இருக்கு பாருங்க, இதை என்ன பண்ணீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தபடி ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு லாங் எடுக்க போறோம், ஒரு 9500 லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x வச்சுக்கிறேன், அதில் ஒரு 10x வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு 9552 ரேட்டு, ஓகே இந்த ரேட்டுக்கு இப்போ நான் வாங்குறேன். இங்கே வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9650 ஒரு $100 கூட வைக்கிறேன்னு வச்சுங்க. எத்தனை கான்ட்ராக்ட் வாங்குறேன், சாரி 652, ஓகே எத்தனை கான்ட்ராக்ட் வாங்குறேன், ஒரு 1000 கான்ட்ராக்ட் வாங்குறேன். ஸோ இந்த 1000 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் 1 BTC சரிங்களா. இதை இப்போ என்ன பண்ணுறேன்னா கால்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 100 USDT வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, ஐ மீன் 10% அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஒரு விதம். அதே மாதிரி இப்போ ஷார்ட்லேயும் இதே மாதிரி நான் எடுக்கிறேன், ஐ மீன் வந்து ஒரு 9000 ஒரு 10x வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு 9650 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போடுறேன். க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9550 வந்து க்ளோசிங் ப்ரைஸ் விற்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 BTC. இங்கேயும் கால்குலேட் பண்ணோன்னா 100% 100 USDT 10.36% உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் லைட் எரியும், எப்போ நல்லா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு. பட் இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள். அது என்ன அப்படின்னா, லிக்விடேஷன் ப்ரைஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிக்விடேஷன் ப்ரைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் ப்ரைஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ லாங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 10x வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் லெவரேஜ் வச்சுக்கிறேன். அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓப்பன் ப்ரைஸ் இப்போ 9552 அப்படிங்கிற ரேஞ்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சுக்கிறேன். அடுத்தபடியாக கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறேன். இங்கே சைடில் 8640 USDT அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் 9550 ஒரு லாங் எடுக்கிறேங்க. இப்போ நான் எடுத்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஒருவேளை மேலே போகாமல் கீழே இறங்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னோடய கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8640 வரைக்கும் தான் தாங்கும். சப்போஸ் 8639 வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமாக நான் பண்ண எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும், ஐ மீன் லோக்கலாக சொன்னால் காலி ஆகிடும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமே. அதே மாதிரி தான் ஷார்ட்டும் சரி. இப்போ ஷார்ட்டில் வந்து ஒரு 10x வைக்கிறேன் லெவரேஜு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9650 வைக்கிறேன் நான் உங்களுக்கு, ரைட்டுங்களா. இந்த இடத்துல ஷார்ட் எடுக்கிறேன். கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்போ ஒரு கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ தூரம் லிக்விடிட்டி ப்ரைஸு,
9,650 விலை வந்து கீழே இறங்கணும். கீழே இறங்கினாதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் ஒரு வேலை 9,650 மேலே போணுச்சுன்னு வச்சுங்க, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,562 வரைக்கும் தான் தாங்கும். ஒருவேளை 10,563 போணுச்சுன்னா டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கூட கிடைக்குதோ அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் ஜாஸ்தி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பராக அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கலி ட்ரேடிங் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அன்னியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பார்ட் டைமாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாது. ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக வந்து இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி, ஐ மீன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஸோ அவங்களே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறாங்க, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டில் வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கே ரொம்ப வந்து ஒரு சவாலான விஷயந்தான். ஸோ ஒரு பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 மிகவும் குறைவு. ஏன்னா ஒரு 0.5% கூட நான் அதுக்கு வந்து நான் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. நார்மலாக வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி கூடுதலாக வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை அப்படியே வாங்கி ஹோல்டிங்கில் தான் வைக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மணி அப்படிங்கிறது வந்து ரோலிங், ஐ மீன் ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். ஒரு இடத்துல ஹோல்டிங்லேயே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஒரு 1 year 2 year சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணி இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேங்க்கில் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சொற்பமாக ஒரு 5% கிடைக்கும். ஸோ அதை மட்டும் போதும்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு விதம், நான் அவங்கள தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பராக முறையாக கற்றுக்கிட்டு ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனாக ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் என்ன பண்ணிக்கணும்னா அவங்க எல்லாருக்கும் நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் சும்மா நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் என்ன பண்ணலாம்னா பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன ஒரு 0.5 BTC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் இருக்கும். ஸோ அந்த கேஷை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் எதுவும் கிடைக்காது. ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிட்கெட்டில் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். மற்றபடி நான் முதலே சொன்னது போல் உங்களுக்கு இது வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனால் மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். முழுக்க முழுக்க இது ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனாக வந்து எடுத்து பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து என்ன வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம். இப்போ நான் சொன்னபடி நம்ம விலை ஒரு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் கீழே இறங்கணும், ஒருவேளை ஷார்ட் ஆர்டர் எடுத்து கீழே இறங்குனுச்சுன்னா ப்ராஃபிட், அதே வந்து மேலே போணுச்சுன்னா நமக்கு லாஸ். ஒருவேளை லாங் ஆர்டர் எடுத்து மேலே போணுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு, ஒருவேளை கீழே இறங்குனுச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான டைமென்ஷனில் வந்து ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ அதை நம்ம மூலம் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சை வச்சு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிட்கெட் எக்ஸ்சேஞ்சோட கேஓஎல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் வந்து இதில் வந்து நம்ம வந்து காப்பி ட்ரேட் பண்ணுறது மூலிமா வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் வந்து இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கூடுனதுக்கப்புறம் அதுக்கான யூசர் நேம்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காப்பி ட்ரேட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமான ரீசனான ஒரு ஏர்னிங்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வேறு என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், வீடியோவாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கிரிப்டோ கரன்சிஸ் பற்றின நிறைய அப்டேட்ஃபுல்லான நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இன்னும் உங்களுக்காக நிறைய காணொலி காட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.